அப்பா ஒரு ஊர்ல மாயாண்டின்னு ஒருத்தர் தான் அவனும் அவன் மனைவியும் ஒரு கிராமத்துல இருந்தாங்க ஒரு நாள் மாயாண்டி என்ன செஞ்சா அவனோட மாமியார் வீட்டுக்கு போனான் மாமியார் மனைவியோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தான் அப்போ அவங்க அம்மா மாமியார் என்ன செஞ்சார் என்ன செஞ்சால் மருமகன் வந்திருக்காருன்ட்டு நல்லா அவருக்கு ஏதாவது பண்டம் செஞ்சு கொடுக்கணுமேன்ட்டு கொலக்கட்டை வச்சு கொடுத்தாராம் உடனே மாயாண்டி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சி சூப்பராக இருக்கு இந்த பண்டம் இதே மாதிரி நம்ம வீட்டில் போய் நம்ம மனைவியும் செல்ல செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைகிட்டே இது என்னதுன்னு கேட்டாராம் உடனே அவங்க அத்தை சொன்னாங்களாம் மாமியார் இது வந்து கொலக்கட்டை மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்களாம் சரிட்டை நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரான் நடந்து வரையில் மறந்துடக்கூடாதுன்னு கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு பேரை சொல்லிக்கிட்டே வருவாராம் வர்ற வழியில ஒரு வாக்கியாளர் இருந்திருகே வாக்கியала தான்றிறதுக்காக தாண்டும்போது கொளகட்டேங்கிற பேரை மறந்துட்டு அத்ரி பான்ஸ்கோன்னு சொல்லி தாண்டிருவாராம் அத்ரி பான்ஸ்கோனா என்னம்மா அத்ரி பான்ஸ்கோன்னு எந்த பண்டமும் கிடையாதும்மா அவன் ஏன் தாண்டும் போது கொளகட்டேக்கு பதிலும் மறந்து அத்ரி பான்ஸ்கோன்னு சொல்லிருவான் அம்மா இவ யூட 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 ஏதாவது கேட்டுகிட்டே இருமா உன மேல சொல்லுமா சரிنا அவ வீட்டுக்கு வந்துருவான் வீட்டுக்கு வந்து அவன் மனைவி கிட்ட இது உங்க அம்மா ஒரு பண்டை பண்டம் சுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே அவன் மனைவி கேட்பா என்ன பண்ணுறன்னு சொல்லுங்க அப்படிம்பானா உடனே சொல்லுவானா உடனே இவன் சொல்லுவானா உங்க அம்மா வந்து அத்திரி பஞ்சிக்கோன்னு ஒரு பண்டம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவானா உடனே அவள் கேட்பானான் அத்திரி பான்ஸ்கோவா அப்படி ஒரு பண்டம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிமானான் இல்லை எனக்கு அத்திரி பான்ஸ்கோ தான் செஞ்சு நீ இப்போ உடனே செஞ்சு கொடுன்னு கேப்பானா உடனே அவ ஐயோ அத்திரி பஞ்சிக்கானா எனக்கு என்னன்னு தெரியாதுங்கன்னு சொல்லுவானான் உடனே அவன் அவளை சொல்லி செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு சொல்லி அவளை அடி அடி நான் அடிப்பானான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதான் அந்த காலத்தில் ஃபோன்லாம் எது கிடையாது இல்லை ஃபோன் கிடையாது பஸ் கிடையாது இப்போ உள்ள வசதிகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது ஓ அப்படியா அப்புறம் என்னாச்சுமா கதை சொல்லு அப்புறம் அவன் அடிக்கிற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் ஓடி வந்து என்னப்பா மாயாண்டி ஏன் அவன் மனைவி போட்டு இப்படி அடி அடி நான் அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு மாயாண்டி சொல்லுவானா பையன் நான் அப்பா அவங்க மாமா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க அம்மா எனக்கு ஒரு பண்டம் திட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பண்டத்தை செஞ்சுதான்னு சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி செஞ்சு தர மாட்டேக்கே ஐயா அதான் போட்டு அடி அடின்னு அடிக்கேன் அப்படின்னு சொல்லுவானா அப்புறம் அவன் அடித்த அடியில் அவன் மேலெல்லாம் வீங்கி வீங்கி இருந்துச்சான் உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களா என்னப்பா கொலக்கட்டை கொலக்கட்டையாக வீங்கியிருக்கு இப்படியாப்பா அவன் மனைவியை போட்டு அடிப்பேன் அப்படின்னு அவனை சத்தம் போட்டாங்களாம் உடனே அவன் சொன்னானா ஆமா நீங்க இப்ப சொன்னீங்களா அந்த கொலக்கட்டை இதுதான் எங்க மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க இந்த பண்ட தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவானா உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அவனை சத்தம் போட்டுட்டு அவன் மனைவி கிட்ட நீ கொலக்கட்டை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்களாம் அவன் தானே தப்பு பண்ணா அவன தானே அடிக்கணும் சரி கதையை கேட்டாச்சு இல்லை இப்போ நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்க சரியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ண மறந்துடாதுக்கு